நோ பிகாஸ் நான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் போனது இல்லை. பேக் இஸ் ஹோல்ட் இன் த செக்யூரிட்டி. ஓகே, எனக்கு வந்து ஒரு மிக்சட் ஃபீலிங்ஸாக இருக்குது. வந்து ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சா சிங்கப்பூருக்கு. லைக் சிங்கப்பூரில் இருக்கிற செகண்ட் ஃபேமிலி மீட் பண்ண போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இத்ரிஸ் எக்ஸ்ப்ளோர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டு சிங்கப்பூர் போயிட்டு இருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் ஷார்ட்ஸில், லைக் இந்த வண்டி வந்து சிங்கப்பூர் போகிறேன்னு சொல்லிட்டு. ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், நம்ம சேனலுக்கு ஒரு புது கண்டென்ட் போடலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி வந்து என் சைல்ட்ஹுட் ட்ரீம் என்னென்னா லைக் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் போகணும்னு சொல்லிட்டு தான். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படியும் புக் பண்ணி ஹை. ஸோ அதான் நான் வந்து சொல்லிட்டு இருந்த மாதிரி சின்ன வயசுக்கான லைக் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் போகணும்னு சொல்லிட்டு. இப்போ எப்படியும் வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் வந்து எக்கனாமி கிளாஸில் கிடச்சிது ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி வந்து கேட் வந்து 16, ஆனால் நடுவில் வந்து நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா அவங்க பேர் கூப்பிட்டாங்க அந்த ஸ்பீக்கரில், நீங்கள் வந்து அந்த கவுண்டருக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஏதோ ஷாக் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி எதுக்கு கூப்பிடுவாங்கன்னா யூஸ்வலி லக்கேஜில் வந்து ஏதாவது ஒரு பேட்டரி ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட் நம்ம செக்இன் பண்ணுவோம்ல பேக்கேஜ், அந்த பேக்கேஜில் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா மேபி வந்து இவங்க ஸ்பீக்கரில் கூப்பிட்டு கூப்பிடுவாங்க. ஸோ ஐம் கோயிங் டு கேட் 15, மேபி என் பேர் கூப்பிட்டாங்களா என்ன தெரியல, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஆக்சுவலி. வேறு போய் கேட்கலாமா, அங்கே செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க. யா கவுண்டர் நம்பர் 15 எங்கே வரும், இதுதானா? இல்லை, ஐ திங்க் தே கால் மை நேம் ஆர் சம்திங். யா கவுண்டர் நம்பர் 16. யா யா யூ ஹேவ் எ இன்லைன். இன்லைன் புரியல, வாட் டஸ் இட் மீன்? யுவர் பேக் இஸ் ஹோல்ட் இன் த செக்யூரிட்டி. ஓகே, சோ வாட் இஸ் தி இஷ்யூ? ஐ டோன்ட் நோ, ஐ கான்ட் செக் கான். எனி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இஸ் தேர்? ஐ திங்க் ஐ ஹேவ் ஒன் ரிமோட் கண்ட்ரோல் ஒன்லி. என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மெயின் லக்கேஜில் வந்து நான் ட்ரோனோட ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும்ல, அந்த ட்ரோன் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அது வந்து நான் தெரியாதத்தனமாக வந்து மெயின் செக்இன் பேக்கெட்ஸ் வச்சுட்டேன். ஸோ அது வச்சதுனால வந்து இப்போ திரும்பி கூப்பிட்டு இன்லைன்னு ஏதோ சொல்லியிருந்தாங்க, விச் மீன்ஸ் லைக் நம்ம திரும்பி போய் வந்து அதை எடுத்துகிட்டு ஹேண்ட் லக்கேஜ்க்கு ஷிஃப்ட் பண்ணோம். ஸோ இல்லைனா வந்து அந்த லக்கேஜ் எடுத்துக்க லைக் தே ஒன் லெட் அஸ் டேக். ஸோ ஹோப்ஃபுல்லி இப்போ நம்ம எடுத்துட்டு ஏறணும், பிகாஸ் நான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் போனது இல்லை. ட்ரோனோட கண்ட்ரோல் மாட்டிக்கிச்சு, என்ன சொல்கிறது? இப்போ கைஸ் இதில் வந்து பிளாங்கெட் ஒன்று கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்து ஒரு பில்லோவும் கொடுக்குறாங்க இந்த ஃப்ளைட்டில். கூலில் லைக் இதை வச்சுட்டு நம்ம தூங்கிடலாம். இப்போ டைம் வந்து அரௌண்ட் 1:10, 1:15. ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எக்கனாமியில் உட்காந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் வரேன். ஸோ வெரி வெரி எக்ஸைட்டட், பார்க்கவே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ வந்து டிசம்பர் கிறிஸ்மஸ் டைம்னால இங்கே கொஞ்சம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு ப்ளஸ் வந்து டிவி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ட்ரன்ஸில் வந்து தே கேவ் இயர்ஃபோன்ஸ். நம்ம வந்து எக்கனாமி ஏர்லைன்ஸ் வந்து இயர்ஃபோன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது டைம் வந்து இஸ் ஆல்ரெடி 1:20, போகிறதுக்கு 3 hours 45 minutes ஆகும்னு சொன்னாங்க, ஆனால் டிக்கெட்டில் வந்து 4 hours 30 minutes இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் சீக்கிரமாகவே போய்டும் வச்சுக்கோங்களேன் சிங்கப்பூருக்கு. ஸோ நம்ம அந்த டைமில் வந்து ஏதாவது மூவிஸ் பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், அதில் ஏகப்பட்ட இது இருக்குது. ப்ளஸ் அவங்க ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் கூட ஃபோனில் கூட பார்த்துக்கலாம், நாட் லைக் டிவியில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ப்ளஸ் ஃபுட்டோ மேபி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இதில் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம், அவங்கள டெண்டரை கூப்பிடணும்னா இதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு இன்னும் விஷயம் ஜூஸ் வைக்கலாம் இதில். ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டு சிங்கப்பூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து டெர்மினல் 3 விட்டாங்க. ஸோ வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட ஜேர்னி வந்து இட் வாஸ் வெரி வெரி குட். ஏர்போர்ட் லுக்ஸ் பியூட்டிஃபுல் கைஸ். சிங்கப்பூர் ஏர்போர்ட்லாம் லைக் வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர்போர்ட்ஸு. அண்ட் நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து இமிக்ரேஷன் முடிக்கணும். அண்ட் ஆல்சோ சிங்கப்பூருக்கு போகணுன்னா நீங்கள் ஆக்சுவலி ஒரு சிங்கப்பூர் அரைவல் கார்டு வந்து ஃபில் அப் பண்ணும். ஸோ அதில் வந்து உங்களோட வேக்சினேஷன் ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் எவ்வளோ வேக்சின்ஸ் போட்டிருக்கீங்க, அண்ட் லைக் நீங்கள் பாஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து கோல்டு ஃபீவர் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணோம். ஸோ அது நீங்கள் இருந்தால் தான் வந்து யூ கேன் கோ த்ரூ த இமிக்ரேஷன். ஆக்சுவலி வந்து நான் 2 days முன்னால் ஃபில் பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்கள் ஃபில் பண்ணலைன்னா இப்போ சில பேர் வந்து அந்த வெப்சைட்டில் போய் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அங்கே போய் நீங்கள் லைனில் நின்னீங்கன்னா இல்லை யூ கேன் அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் அதெல்லாம் பார்த்துட்டு போகணும். அதெல்லாம் யூஸ்வலி ஃபாரினர்ஸ் போனால் போவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் இது இருக்குது. ஸோ நான் வந்து ஆக்சுவலி ஒரு PR, பெர்மனன்ட் ரெசிடென்ட் சிங்கப்பூருக்கு. ஸோ அதனால வந்து நான் என் பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா இந்த வழியாக லைக் சீக்கிரமாக போயிடலாம். இட்ஸ் ஜஸ்ட் லைக் 5 minutes அந்த மாதிரி. அதெல்லாம் போனீங்கன்னா லைன் நிற்கணும். A few moments later. ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமிக்ரேஷன்லாம் எல்லாமே தாண்டி இப்போது நம்ம வந்து லக்கேஜ் எடுக்க போகிறோம். ஆக்சுவலி வந்து இங்கே
பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கன்வேயர் பெல்ட்ஸ்லாம் இருக்குது, லைக் டு டேக் த லக்கேஜ் வெவ்வேறு ஃப்ளைட்ஸ்லேருந்து இது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ராலி எடுத்துகிட்டு நம்ம லக்கேஜ் எடுக்கலாம். அண்ட் நான் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து ஃப்ளைட்டில் சரியாக பேசவே முடில. ஸோ எஸ், இதுதான் கன்வேயர் பெல்ட். எனக்கு வந்து ஒரு மிக்சட் ஃபீலிங்ஸாக இருக்குது. வந்து ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சா சிங்கப்பூருக்கு, லைக் ஹாப்பி, சேம் டைம் ரொம்ப தூக்கமாக வருது எனக்கு. ஏன்னா லைக் ஃப்ளைட்டில் தூங்கவே இல்லை. ஸோ ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃபுட்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. லைக் வந்து ஒரு ஏதோ ரைஸ் கொடுத்தாங்க, அதில் நல்லா மசாலா கிரேவி பட்டர் சிக்கன் மாதிரி ஏதோ வச்சு செம்ம டெண்டராக இருந்துச்சு சிக்கன்லாம். அது சாப்பிட்டேன்னா டேஸ்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. சீரியஸ்லி நீங்கள் அந்த ஸ்மெல்லே லைக் நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு, அப்படி டெம்ப்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆரஞ்ச் ஜூஸ் ஒன்று வாங்க, ஆரஞ்ச் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ். என் பக்கத்தில் இருந்தவங்க வந்து பியர்லாம் குடிச்சிருந்தாங்க லிட்ரலி உட்காந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில். அதுக்கப்புறம் வந்து அதான் நான் ஆப்பிள் ஜூஸ் குடித்தேன், ஆப்பிள் இல்லை சாரி ஆரஞ்ச் ஜூஸ் குடித்தேன் கைஸ். அதுக்கப்புறம் ஒரு மூஸ் கேக்கா சீஸ் கேக்கா என்ன தெரியல பயங்கரமாக இருந்துச்சு டேஸ்ட்லாம். அது ஒன்று சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்து டிவி வேறு வச்சுருந்தாங்க, வைஃபை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் வந்து டிவியில் கொஞ்ச நேரம் பார்த்தேன், கேஜிஎஃப் பார்த்தேன், கொஞ்ச நேரம் ஏஆர் ரஹ்மான் பாட்டு கேட்டேன், அனிருத் பாட்டு கேட்டேன், கொஞ்ச நேரம் கேட்டுட்டு வச்சுட்டு 2:20-2:15 போல தான் லைக் சாப்பாடே வந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கவே வந்து இன்னும் ஒரு 1/2 hour ஆயிடுச்சா, லிட்டரலாக தூங்கினதே 1 hour தான். செம்ம டயர்டாக இருக்குது எனக்கு லிட்டரலி. அதனால தான் ஒரு மாதிரி பேசியிருக்கேன், நான் பயங்கரமாக எக்ஸைட்டடாக இருக்கணும். வெளிநாட்டுக்கு வந்துருக்கோம் சிங்கப்பூருக்கு மறுபடியும். லைக் ஆக்சுவலி வந்து உங்களுக்கு தெரியும் 2 years வந்து லைக் முன்னால் வந்து சிங்கப்பூர் வரைக்கும் தான் இருந்தேன். ஆக்சுவலி என் பழைய வீடியோ ஒன்று காமிக்கிறேன். ஆக்சுவலி அப்போது வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு வந்த காலேஜுக்கு, இப்போ 2 years அந்த கோவிட்னால திரும்பி நடுவில் வர முடியல. சரி ஓகே, 2 years அப்புறம் இப்போ வந்திருக்கேன் ஃபைனலி. ஸோ நம்ம லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வரப்போகுது, கொஞ்சம் நேரத்தை கலெக்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இன்னும் லக்கேஜே காணும். ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கப்பூர் ரீச் ஆகிட்டோம். 2 years அப்புறம் ஃபைனலி ஐம் பேக் டு சிங்கப்பூர். ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம லக்கேஜ்லாம் எடுத்தாச்சு ஃபுல்லாக. 3 bags கொண்டு வந்தேன், ஒன்று வந்து ஹேண்ட் லக்கேஜ், 2 வந்து மெயின் லக்கேஜில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லக்கேஜ்லாம் கோலார் ஆகிட்டு தான் வந்துச்சு. இப்போ ஆக்சுவலி நான் இந்த ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ரீ வைஃபை இருக்கும். ஸோ சப்போஸ் என்கிட்ட வந்து சிம் இல்லை இப்போதைக்கு, சிம் வாங்கலாம். பட் அதுக்கு முன்னால் வந்து ஆக்சுவலி என் கசன் பிரதர் அவரும் வந்துட்டாருங்க. ஸோ அவர் கால் பண்ணி எங்கே இருக்காரு கேட்கலாம், ஏன்னா இப்போ மெசேஜ் பண்ணார் அவர். கைஸ் நீங்கள் வந்து ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னாலே சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சில பேர்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, அது எப்படின்னு எனக்கு புரியல. ஸோ இருங்க நான் கால் பண்ணுறேன் கசன் பிரதர். அட பாவி பிஸின்னு வருது. அப்பா அடா ரிங் போகுது. ஹை ப்ரோ, ம் சாப்பிடலாம் போகல, உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஹாய் ஜாலி, ஹை ஹே, ஹலோ, மீட் மை பிரதர் ஃபைனலி. 2 years மாஸ்க் பண்ணுவா? மாஸ்க் தேவையில்லை. தேவையில்லையா? நான் பயந்து பயந்து போட்டுருக்கேன், ஏன்னா ஒரு டைம்ல வந்து சிங்கப்பூர்ல வந்து கம்பல்சரி எங்கே போட்டாலும் வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் போனோம். ஃபைனலி கைஸ் மீட் பண்ணியாச்சு. அப்படியா? ஓகே, உள்ள கூட செக் பண்ணல ஆக்சுவலி. நான் கைஸ் ஃபைனலி வி ஹவ் மெட் அவர் பிரதர். ப்ரோ சே ஹை ப்ரோ. கைஸ் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வந்து பார்க்குறேன் இவங்க எல்லாரும் படுத்துருக்காங்க இங்கே கீழே, சில பேர் தூங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அண்ணா என்ன சொன்னாங்கன்னா கீழே வந்து தியேட்டர் இருக்குது. ஸோ யுவர் புக்கிங் கேப். கைஸ் ஃபைனலி சிங்கப்பூர் ரீச் ஆகிட்டோம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கசனோட வீட்டுக்கிட்ட தான் போயிட்டு இருக்கோம், கசன் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வந்து HDBs சொல்லுவாங்க, ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்ட்ஸ். ஸோ ஒரு பில்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட 19 floors இருக்கும். ஸோ ஒரு ஃப்ளோரில் வந்து 5 வீடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு ஃப்ளாட்டில் இவர் தங்கிட்டு இருக்கார். கரெக்டா? கரெக்ட். சி நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினச்சேன், பட் எனக்கு ஞாபகம் இருக்குது இதெல்லாம். சிங்கப்பூரில் இருக்கிற செகண்ட் ஃபேமிலி மீட் பண்ண போகிறோம். ஸோ இவர் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஆள் தான். ஹலோ ஹாய் ஹாய் அண்ணி. ஹலோ ப்ரோ, என்ன ப்ரோ, நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்பா இதுல என்னப்பா இருக்கு? ஹாய் அப்ஷின், ஹவ் ஆர் யூ? திஸ் இஸ் மை நீஸ், என் யூடியூப் ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருப்பீங்க, இந்த இதே பொண்ணு தான். ஹலோ, ஹாய் திப்ரான், ஹவ் ஆர் யூ? ஃபைன் கைஸ். இவனும் வளர்ந்துட்டான் நல்லா. திஸ் இஸ் த ஸ்பேஸ், நம்ம தூங்க போற ஸ்பாட். திஸ் இஸ் த பெட்.